ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் சமைச்ச சிலபஸில் மேக்ஸ் தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.46 பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + 7x - 2 = 0, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஆல்ஃபா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு குவாட்ராட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த குவாட்ராட் ஈக்குவேஷனுக்குரிய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா, சரியா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க குவாட்ராட் ஈக்குவேஷன் எழுதிப்போம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்குரிய ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்குரிய ஃபார்முலா படிச்சிருக்கோம். அது என்னதுப்பா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டாஸ் இக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, அதே மாதிரி ஆல்ஃபா இன்டு பீட்டா தட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லி படிச்சிருக்கோம், சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் ஏ பிசிக்குரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்ப்பா. ஸோ ஏபிசிக்குரிய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஜென்ரல் குவாட்ராட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்கப்பா. ஜென்ரல் குவாட்ராட் ஈக்குவேஷன் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் கிட்டம் தான் ஏவோட வேல்யூ, ஸோ 3 தான் ஏவோட வேல்யூ. எக்ஸ் பக்கத்தில் கட்டாம தான் பியோட வேல்யூ, ஸோ 7 தான் பியோட வேல்யூ. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் தான் சியோட வேல்யூ, ஸோ -2 தான் சியோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏபிசிக்குரிய வேல்யூ என்ன வரும், ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாஸ் இக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பிக்குரிய வேல்யூ வந்து 7 டிவைட் பை ஏக்குரிய வேல்யூ வந்து 3. அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அதுக்குரிய ஃபார்முலா என்ன சொல்லிட்டாங்க, சி பை ஏ. ஸோ சிக்குரிய வேல்யூ -2 டிவைட் பை ஏக்குரிய வேல்யூ வந்து 3. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நான் வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறேன்ப்பா. ஆல்ரெடி நான் எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன், எல்சிஎம்னா ஒன்றும் கிடையாது, காமனாக இருக்க ஒரு டேர்ம் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள டேர்ம் எழுதுங்க, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் எல்சிஎம் சொல்லியிருக்கேன். இங்கே காமனாக எதுவுமே இல்லை. ஸோ மிச்சம் என்ன இருக்குது, பீட்டாவும் ஆல்ஃபாவும் இருக்குது, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதுங்க, உங்களுக்கு என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே உள்ள டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், பீட்டாவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா வரும், ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ அந்த ஆல்ஃபா வந்து நீங்கள் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் வரும், சரியா? ப்ளஸ் இங்கே உள்ள டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், ஆல்ஃபாவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா வரும், பீட்டா மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அந்த பீட்டா வந்து நீங்கள் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பீட்டா இன்ட் பீட்டா மல்டிப்ளை பண்ணாங்கன்னா பீட்டா ஸ்கொயர் வரும், புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டேர்மில் பாருங்கள், இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும், இதுக்குரிய வேல்யூ தான் தெரியாது, சரியா? ஸோ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்க்குரிய ஃபார்முலா வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் உங்களுக்கு டிரைவ் பண்ணியிருக்கேன்ப்பா, கண்டுபிடிச்சிருக்கேன், சரியா? இப்போ அந்த ஃபார்முலா தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்க்குரிய ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் செஷன் போய் பாருங்கப்பா. அந்த இன்ட்ரடக்ஷன் செஷனுக்குரிய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரியாப்பா? ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்க்குரிய ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஆல்ரெடி நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கண்டுபிடிச்சிடலாம். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ உனக்கு என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னப்பா வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ வேணுது -7/3 இந்த ஹோல் ஸ்கொயர் -2 × ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ வேணுதுப்பா -2/3. ஸோ ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு என்ன வரும், ஸோ -7/3 இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், -7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 வரும், டிவைட் பை 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, -×- ப்ளஸ் ஆயிரும், 2×2 = 4 வரும், டிவைட் பை 3. ஸோ இப்போ இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு என்ன வரும், 9 & 3 நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்னப்பா வரும், 3×1 = 3, 3×3 = 9. ஸோ இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு என்ன வரும், 3×3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 வரும். ஸோ உங்கள் எல்சிஎம் வந்து 9. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே உள்ள டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், 9 என்ன மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 1 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ இப்போ இங்கே உள்ள டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், இது சேம் நம்பர் இருந்தது அப்படின்னா நியூமரேட்டரோட 1 மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ 49×1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49 வரும். இங்கே உள்ள டினாமினேட்டர் இதுவும் கம்பேர் பண்ணுங்கள், 3 என்ன மல்டிப்ளை பண்ணால் 9 வரும், 3 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அப்போ நீங்கள் நியூமரேட்டரோட 3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4×3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும், 9+2 வந்து 11+1 = 561 வரும், டிவைட் பை 9 இருக்குது. ஸோ உங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்க்குரிய வேல்யூ இதுதான்ப்பா, சரியா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்க்குரிய வேல்யூ தெரியும், அது என்னதுப்பா, 61 டிவைட் பை 9.
சரியா, the whole divided by alpha beta னு சொல்லிட்டோம். alpha beta குரிய வேல்யூ என்னது? minus 2 by 3. so substitute பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்? minus 2 by 3 denominatorல வரும். so இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த whole divided by வந்து மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆனால் என்னப்பா வரும்? மைனஸ் 2/3 என்ன வரும்? 3/-2 வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள், 3 1 3, 3 3 9. ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 61 × 1 வந்து 61 வரும். டிவைட் பை 3 × -2 வந்து -6 வரும். ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? -61/6 கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபாக்குரிய வேல்யூ இதுதான்ப்பா. செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா, ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பண்ணால் என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணனா, ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா தான் வரும். ஸோ இப்போ இங்கே உள்ள டினாமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்கள், பீட்டாவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா வரும்? ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அந்த ஆல்ஃபா வந்து நீங்கள் நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் ஆல்ஃபா பண்ணிங்கன்னா ஆல்ஃபா க்யூப் வரும். ப்ளஸ் இங்கே உள்ள டினாமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்கள், ஆல்ஃபாவோட என்ன மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா வரும்? பீட்டா மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ அந்த பீட்டா வந்து நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா பண்ணிங்க அப்படின்னா பீட்டா க்யூப் வரும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு கிடைக்குது. சரியா? ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும். இப்போ நான் ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்க்குரிய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப்க்குரிய ஃபார்முலா வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் டிரைவ் பண்ணியிருக்கேன்ப்பா. சரியா? ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், டெரிவேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் செஷன் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இதுக்குரிய ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் க்யூப் மைனஸ் 3 α β இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும், ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ தெரியும். ஸோ அது எல்லாத்துலேயும் இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ என்னதுப்பா? -7/3. ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ என்னதுப்பா? -2/3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ என்னது? -7/3 சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே க்யூப் இருக்குது, க்யூப் போட்டுக்கோங்க. -3 × ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ என்னது? -2/3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய வேல்யூ என்னதுப்பா? -7/3. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க, உங்களுக்கு என்ன வரும்? ஸோ -7/3 இதை ஹோல் க்யூப் பண்ணுங்கள். -7 க்யூப் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49 வரும். 49 × 7 பண்ணிங்க அப்படின்னா 343 வரும்ப்பா. சரியா? ஸோ இங்கே -7 கொடுத்துருக்காங்கனால, ஸோ -7 க்யூப் பண்ணிங்கன்னா -343 வரும். டிவைட் பை 3 க்யூப் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? 27 வரும். சரியா? ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ -× - ப்ளஸ் ஆயிரும். ஸோ +× - உங்களுக்கு மைனஸ் ஆயிரும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. நம்ம 3 கேன்சல் பண்ணலாம். வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? நோ, பண்ண முடியாது. ஸோ 2 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 வரும். டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. ஸோ இப்போ இங்கே நீங்கள் எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு என்ன வரும்? 27 × 3 நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் என்னப்போ வரும்? 3 டேபிளில் வரும். 3 1 3, 3 9 27. ஸோ அகெயின் 3 டேபிளில் இந்த 1 போட்டுக்கோங்க. 3 3 9. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 × 3 மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? 27 வரும். ஸோ உங்கள் எல்சிஎம் வந்து 27. ஸோ இப்போ எங்கள் ஊரில் டினாமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்கள். சேம் நம்பர் இருந்தால் நியூமரேட்டரோட 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 மல்டிப்ளை பண்ணாங்கன்னா -343 தான் வரும். ஸோ எங்கள் ஊரில் டினாமினேட்டர் இது கம்பேர் பண்ணுங்கள். 3 என்ன மல்டிப்ளை பண்ணால் 27 வரும், 9 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ 14 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 14 × 9 பண்ணால் என்ன வரும்? 4 9 = 36. 9 + 3 வந்து 126 வரும். சரியா? உங்களுக்கு -126 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 343 126 ஆட் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ்னால் என்ன? ஆட் அண்ட் புட் மைனஸ். ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு வந்து -469 வரும். ஸோ -469 டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? 27 இருக்குது. ஸோ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுடைய வேல்யூப்பா. சரியா? ஸோ ஆனால் க்வெஸ்சனில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைட் பை ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ அதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் டிவைட் பை ஆல்ஃபா பீட்டானு கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம். ஸோ ஆல்ஃபா க்யூப் ப்ளஸ் பீட்டா க்யூப் நம்ம தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது என்னதுப்பா? -469 / 27. ஹோல் டிவைட் பை இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா இருக்குது. ஆல்ஃபா பீட்டாக்குரிய வேல்யூ என்னது? -2/3. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள்? சால்வ் பண்ணுங்கள். இந்த ஹோல் டிவைட் பை வந்து மல்டிப்ளிகேஷனில் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகும்? டினாமினேட்டர் அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 / -2 வரும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? 3 1 3, 3 9 = 27. ஸோ வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதுங்கப்பா, உங்களுக்கு என்ன வரும்? ஸோ -469 × 1 வந்து -469 வரும். 9 × -2 வந்து -18 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? ஸோ உங்கள் ஆன்சர் என்னென்னா 469 / 18 தான். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபாக்குரிய வேல்யூ இதுதான்ப்பா. புரிஞ்சுதா?
Music.